ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் டைம் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் பணியாரம் தாங்க பண்ண போகிறோம். இதை கேரளாவில் உன்னியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக விடுமுறை நாட்களில் குழந்தைங்களோட சேர்ந்து குடும்பத்தோட ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு டீ சாப்பிட்டா செம திருப்தியாக இருக்குங்க. இதை அதிகமாக செஞ்சு வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சுருக்கங்க. ஓகே, இந்த ஸ்வீட் பணியாரத்தை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுருக்க ஒரு அரை கிலோ கருப்பட்டியை அந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. இந்த கருப்பட்டிக்கு பதிலாக நாம் மண்டை வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைஞ்சி வந்ததும் நாம் ஒரு பாத்திரத்தில் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அரை கிலோ பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்சி ஜாரில் போட்டு நாம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க அந்த கருப்பட்டி பாலை இந்த மாதிரி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது அரை கிலோ கருப்பட்டிக்கு அரை கிலோ பச்சரிசிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தா ஒரு குருணை பதம் மாதிரி தெரியணுங்க. அந்தளவுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய பச்சரிசியும் அந்த கருப்பட்டி பாலையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குங்க. நம்மகிட்ட மிச்சம் இருக்கக்கூடிய கருப்பட்டி பாலையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக சோடா மாவு சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம கரண்டியில் அள்ளி ஊற்றும்போது நல்லா சர்றுன்னு நல்லா லூஸான கண்டிஷனில் வடியணுங்க. இப்போ நாம் அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதை அப்படியே டைரெக்டாக கொண்டு போய் நல்ல மதியான வெயிலில் அந்த மூடிக்கு மேலே ஒரு வெயிட் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கல்லோ ஏதோ ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ அரை மணி நேரம் ஆச்சுங்க, ஓப்பன் பண்ணலாங்க. பார்த்தீங்களா, நல்லா பபுள்ஸ் மாதிரி எந்திரிச்சு நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக மாவு புளிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அந்த நெய் நல்லா சூடாகி வந்ததும் நாம் ஏற்கனவே நல்லா பொடுசு பொடுசாக கட் பண்ண ஒரு அரைமுடி தேங்காயை இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கையளவு எள்ளு இதோட சேர்த்துக்கலாங்க. அந்த நெய்யோடு சேர்த்து இந்த தேங்காயும் எள்ளையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நாம் வறுத்த இந்த தேங்காயும் எள்ளையும் இப்போ நாம் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க மாவோட சேர்த்துக்கலாங்க. கூடவே வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மாவை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நாம் பண்ண வேண்டிய ஸ்வீட் பணியாரத்துக்கு மாவு பக்காவாக தயார் பண்ணிட்டோங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த பணியார சட்டியை அடுப்பில் வச்சிடலாங்க. சட்டி நல்லா சூடானதும் ஒவ்வொரு குழியிலையும் ஒரு அரை குழி வர அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய்க்கு பதிலாக நாம் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சமையல் எண்ணெயை கூட ஊற்றி இந்த மாதிரி சுட்டுக்கலாங்க. டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க. இப்போ நாம் தயார் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இப்போ கீழ்ப்பக்கம் எல்லாம் வெந்துருச்சுங்க. நாம் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லா பகுதியும் இதே மாதிரி கிட்டத்தட்ட நல்லா ப்ரௌன் கலர் வந்த பின்னாடி பணியாரம் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நாம் ஒவ்வொன்றா எடுத்துடலாங்க. வா, செம்ம சுமலுங்க, பக்கத்து வீடெல்லாம் மணக்க போகுதுங்க. உண்மையிலே நல்ல சாஃப்டாக நல்ல செம சுமலுங்க. நான் எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இப்போவே சாப்பிடலாம் போல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் பணியாரம் அதாவது உன்னியப்பம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக தயார் பண்ணிட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.